இன்னைக்கு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போறோம். அதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பூண்டு, இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கொடை மிளகாய், அதுக்கு ஏற்ற அளவுக்கு முட்டைக்கோஸ், கேரட், அப்புறம் மூணு முட்டை. இப்போ எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மூணு முட்டையை கிண்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். ஆனால் பீசஸாக சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இதில் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து அரைப்பாகம் வெந்ததும் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதோடய பச்சை வாசனை போனதும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்து அழுங்காமல் அரிசி உடஞ்சிராமல் கிண்டிக்கலாம். இப்போ கடைசியாக முட்டையை சேர்த்து கொத்தமல்லி தூவி இறக்குனா கம கமான சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் இது வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க ஏகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.